நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆறு சப்ஜெக்ட்டில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்த சப்ஜெக்ட் மட்டும் படிச்சா போது நம்ம வேலைக்கு போயிடலாம்னு சொல்லுவாங்க. பட் நான் அதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்கேன். உனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நீ பண்ணி, பிடிச்ச நாலு சப்ஜெக்ட் எடுத்து நீ நல்லா படிச்சா குரூப் டூ பிள்ளைமே கிளியர் பண்ணிடலாம். ஆறு சப்ஜெக்ட் எடுத்து நல்லா படிச்சா குரூப் ஃபோர் கிளியர் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு குரூப் ஃபோர் கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ஏன்னா 5000 அது 5000 வந்து 60000 வந்துடலாம். ஆக்சுவலாக குரூப் ஃபோர் தான் டஃப், குரூப் டூ டஃப் கிடையாது. குரூப் ஃபோர் தான் டஃபாக இருக்கும் காம்படிஷன். குரூப் டூக்கு டஃபாக இருக்குது, 60000 பேர் இருக்காங்களே, அதனால 155 கொஸ்டின் போட்டால் போதும், குரூப் டூ பிள்ளை கிளியர் பண்ணலாம். ஆனால் குரூப் ஃபோருக்கு 170 போட்டால் தான் கிளியர் பண்ண முடியும். அப்போ நான் குரூப் ஃபோருக்கு நான் எடுத்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். 6 சப்ஜெக்ட் 45 மார்க் வர மாதிரி நீ 6 சப்ஜெக்ட்டை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஒரு 6 சப்ஜெக்ட், உங்களுக்கு பிடிச்ச 6 சப்ஜெக்ட் சொல்லுங்கள். இந்த இதில் 6 சப்ஜெக்ட் சொல்லுங்கள். ஃபிசிக்ஸ் இப்போ நீங்கள் சயின்ஸ் பொறுத்தளவில் சயின்ஸோட இப்போ நான் எதை வச்சு சொல்லுவேன், ஃபிசிக்ஸ்லேருந்து நமக்கு 3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஆ சொல்லுங்கள். வேற ஹிஸ்ட்ரியிலேருந்து 6 கொஸ்டின் கேட்குறாங்க. ஆ பயாலஜிலேருந்து 4 கொஸ்டின் கேட்குறாங்க. ஆ பாலிட்டிலேருந்து 8 கொஸ்டின் கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 6 கொஸ்டின் கேட்குறாங்க. ஜென்ரல் நாலேஜ் ஜிகேலேருந்து ஒரு 1 கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நீங்கள் சூஸ் பண்ணதெல்லாம் பாருங்கள், எக்கனாமிக்ஸ் வந்து 8 கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற பாடங்களை பாருங்கள், ஃபிசிக்ஸ் இப்போ சமீப காலத்தில் சயின்ஸில் மொத்தமாக 3 சேர்த்தே 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. மொத்தமே அவ்வளோதான் கேட்குறாங்க. சயின்ஸ் நம்ம அவ்வளோ ஆயிரக்கணக்கான பக்கங்களை படித்தாலும் நமக்கு எவ்வளோ தான் கேட்குறாங்க. நம்ம சயின்ஸ் மேஜராக இருந்து ஃபிசிக்ஸாவோ கெமிஸ்ட்ரியாவோ பயாலஜியாவோ இருந்தாலோ, இல்லை ஏற்கனவே ஒரு டெட் எக்ஸாமுக்கோ, இல்லை ஏற்கனவே ஒரு லேப் அசிஸ்டன்ட்டுக்கோ, இல்லை முன்னாடியோ ப்ரிப்பேர் பண்ணி தான் சயின்ஸ் கையில் எடுக்கலாம். இல்லைனா இப்போ சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க, சயின்ஸ் ஏற்கனவே படிக்காதவங்க தாராளமாக சயின்ஸ் என்ன செஞ்சிக்கலாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். அவாய்ட் பண்ணிக்கலாம். 12 பாடத்தில் எல்லா படமும் வேண்டாம். ஒன்றும் இல்லை, அவாய்ட் அந்த பக்கம் கொண்டு போயிடுங்க, டிஃபிகல்ட் கொண்டு போயிடுங்க. நீங்கள் இருக்கிற சப்ஜெக்ட் ரெண்டாக பிரிக்க போகிறீங்க. இப்போ மேடம் வந்து ஃபிசிக்ஸ் பயாலஜி சொல்லியிருக்காங்க 7 கொஸ்டின் கேட்குறாங்க, பாலிட்டியில் 8 கொஸ்டின் 15, எக்கனாமிக்ஸில் 8 23, ஹிஸ்ட்ரியில் 6 29, கரண்ட் அஃபேர்ஸில் 6 35. இவங்க எத்தனை சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2 3 4 5 6, 6 சப்ஜெக்ட் இவங்க சூஸ் பண்ணியிருந்தாலும் மொத்த மார்க் எவ்வளோ வருது, 35. என்ன காரணம்னா ஃபிசிக்ஸ் பயாலஜியில் மார்க் குறைஞ்சிச்சு கேட்குறது. ஆனால் நம்மளுடைய கண்டிஷன் என்ன, 6 சப்ஜெக்ட் சூஸ் பண்ணலாம் மினிமம், ஆனால் மார்க் என்ன வரணும், 45. அப்போ இவங்க இன்னொரு சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். என்ன சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறீங்க, ஆனால் அந்த சப்ஜெக்ட் டைம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், பேக்ரவுண்டாக இருக்கும். இந்த அடிப்படையில் நீங்கள் எடுக்கணும். யூனிட் 8லேருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்கன்னு எடுக்கக்கூடாது. உனக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எடு. ஏன்னா யூனிட் 8 நம்ம எடுத்துட்டு அதில் தமிழில் உள்ள 8 கொஸ்டின் நம்ம போட முடியாமல் இருக்கும். சில இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களுக்குலாம் சோசியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி படிக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். பரீட்சையில் கேட்குறாங்கன்றதுக்காக நான் சொல்ல வரல. உண்மையிலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற 6 பாடம் எடுங்க. அந்த 6 பாடத்துலேருந்து 45 மார்க் கேட்குறாங்களா பாருங்கள். கேட்கலன்னா 7 பாடம் எடுத்துக்கோங்க.